ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 29/1/2018 ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இந்த விஷயங்கள் நாளைக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் ப்ரிடிக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட கூடுதலா அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா, நீங்கள் ஜஸ்ட் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி சப்மிட் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு நியர்பை பிரான்ச்லேருந்து கால் வரும். அவங்கக்கிட்ட உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு கூட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் 10,652 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ நேத்தே நம்ம பார்த்துருந்தோம், 10,625 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுனில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் 10,600 கீழே ட்ரேட் ஆயிருந்தாலும் க்ளோசிங்கில் 10,652 அப்படிங்கிற லெவலில் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கட் பண்ணிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோன்னா, ஓப்பன் ஆனதுலேருந்து இறக்கம் கொடுத்துருந்தாலும் க்ளோசிங்கில் வந்து ஒரு ஏற்றத்துலேயே முடிஞ்சிருக்கு. ஸோ டே கேண்டிலை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி 10,648 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 10,683 வரைக்கும் ஹை போயிருந்தாலும், 10,584 அப்படிங்கிற லோவை டச் பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ணாமல் அகெயின் 10,652 ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆன மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு ஒரு இறக்கத்தில் மார்க்கெட் போனதுக்கு முக்கிய காரணமாக குளோபல், அப்புறம் பட்ஜெட் பற்றின அவேர்னஸும், பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இந்த பட்ஜெட் பற்றின, இது ஒரு இடைக்கால பட்ஜெட்டுங்கிறதுனால எல்லாருக்குமே அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெரிய லெவலில் இருக்குது. அடுத்து Q3 ரிசல்ட், இது மூணு தான் மார்க்கெட்டை ரீசன்ட் டேஸாகவே நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கும் இந்த காரணங்களால் மார்க்கெட் இறங்கியிருந்தாலும் ஈவினிங் க்ளோசிங் அப்போ குளோபலை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1,144 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும், 1,346 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 140 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் முடிவடைந்திருக்கு. நிஃப்டி 50 31 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 19 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பஜாஜ் ஃபினான்ஸ், ஸோ இவங்களோட தேர்ட் குவார்ட்டரை வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராஃபிட் இன்க்ரீஸ்டு ஷார்ப்லி பை 48% அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர். ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இந்த ஸ்டாக் 48% ஹைக் ஆயிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து, இந்த ஸ்டாக் 2% வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மற்ற Q3 ரிசல்ட் வந்து HDFCயோடது நான் அப்டேட் பண்ணிட்டேன் தனியாக ஒரு வீடியோவில். கனரா பேங்கோட Q3 ரிசல்ட் நம்ம பார்க்கல, அதை நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் தான் முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டிய சில விஷயங்கள். அடுத்து நம்ம இண்டைசஸ்லாம் எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி 50, நிஃப்டி 100, 200, 500, அப்புறம் ஸ்மால் கேப் 50 எல்லாமே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும், மிட் கேப் 50, மிட் கேப் 100, ஸ்மால் கேப் 100, மிட் கேப் 150 எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டாரல் வைஸில் பேங்க் செக்டர் 79 புள்ளிகள் குறைந்து 26,573 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர் 22.55 அப்படிங்கிற லெவலில், 8,120 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ், ப்ரைவேட் பேங்க் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும், FMCG, IT, மீடியா, மெட்டல், ஃபார்மா, PSC பேங்க் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸில் நம்ம கவனிக்க வேண்டியது, கமாடிட்டிஸ் 3 புள்ளிகள் குறைந்திருக்கு, எனர்ஜி 189 புள்ளிகள் குறைந்திருக்கு, 1% கிட்ட டவுனு, இன்ஃப்ராவும் MNCயும் பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, BSE சென்செக்ஸ் எப்படி முடிவடைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 64 புள்ளிகள் குறைந்து 35,592 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. தற்சமயம் இந்திய ரூபாயின் மதிப்பு 71.11 அப்படிங்கிற லெவலில் 2.5 காசுகள் ஏறி பாசிட்டிவாக இருக்கு. அதே மாதிரி க்ரூட் ஆயில் 41 பைசா பாசிட்டிவாக, 52.40 ரூபா 0.79% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் செக் பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி கூட நமக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். குளோபல் மார்க்கெட் US மார்க்கெட் 1% டவுனில் இருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கியும் பாசிட்டிவாக இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் 57 பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி ஹேங்ஸெங்க் அதுக்கப்புறமா வந்து ஷாங்காய் இதெல்லாம் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் பற்றி பார்க்கலாம். அத்தானி போர்ட்ஸ் கிட்டத்தட்ட 6% பாசிட்டிவாக 345 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் 4% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வி 4% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. இன்ஃப்ராடெல், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், சன் ஃபார்மா, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், சிப்லா, ஜீல் இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. லாசஸில் ஹெச்ஆர் மோட்டார்ஸ் 5.5% மேலே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. கெயில், எல்டி, ஹின்பெட்ரோ, பவர் கிரிட், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பிபிசிஎல், கோல் இண்டியா, எஸ் பேங்க் இதெல்லாமே நெகட்டிவாக க்ளோஸ் ஆன பங்குகளில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள். ஆக்டிவாக ட்ரேடான பங்குகளில் வேல்யூவில் எஸ் பேங்க்கு, பஜாஜ் ஃபினான்ஸ், ஜீல், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிஹெச்எஃப்எல், மாருதி, ஐசிஐசிஐ பேங்க் எல்லாம் வேல்யூவில் டாப்பாக ட்ரேடான பங்குகள். வால்யூமில் ட்ரேடான பங்குகள் எஸ் பேங்க்கு, டிஷ் டிவி, பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்காம், டிஹெச்எஃப்எல், ஜி என்டர்டைன்மெண்ட், யூவிஎஸ்எல், அத்தானி பவர், CPSETF, ஐடியா இந்த பங்குகள் எல்லாமே வால்யூமில் டாப்பாக ட்ரேடான பங்குகள். 52-week ஹை லோவர் டச் பண்ண பங்குகளில் நம்ம கவனிக்க வேண்டியது ஒடிசா சிமெண்ட் லிமிடெட் 52-week ஹையை அகெயின் டச் பண்ணியிருக்கு. எஸ்பிஐ இடிஎஃப் கோல்டு டச் பண்ணியிருக்கு. ஸோ 7 பங்குகள் மொத்தமாக 7 ஸ்டாக்ஸ் வந்து மொத்தமாக 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. 52-week லோவர் டச் பண்ண மொத்த பங்குகள் 264. ஸோ இன்னைக்கு அதில் நம்ம கவனிக்க வேண்டியது ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இந்த பங்கு இன்னைக்கு 52-week லோவர் டச் பண்ணியிருக்கு புதுசாக. அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள், ஸோ இந்த பங்குகள் எல்லாமே 52-week லோவர் டச் பண்ணுது. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது சிப்லா, சிப்லா அகெயின் 52-week லோவர் டச் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கு கிராஃபைட் இந்தியா, ஜிஆர்பி லிமிடெட், குரூப் ஃபினான்ஸ் அகெயின் 52-week லோவர் டச் பண்ணியிருக்கு. ஹிந்துஸ்தான் காம்போசிட்ஸ், ஹிந்துஜா வெஞ்சர்ஸ் இந்த பங்குகள் எல்லாமே 52-week லோவர் அகெயின் டச் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ICRA லிமிடெட், அதுக்கப்புறம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பங்குகள் KEC இன்டர்நேஷ்னல், ஸோ இந்த பங்கு 52-week லோவர் டச் பண்ணியிருக்கு. லக்ஷ்மி மிஷின்ஸ் ஒர்க்ஸ் லிமிடெட், அதுக்கப்புறமா மங்களம் ட்ரக்ஸ் இந்த பங்குகள் எல்லாமே 52-week ஹையர் லோவர் டச் பண்ணியிருக்கு. அகெயின் எம்என்டம் மகேந்திரா அண்ட் மகேந்திரா 52-week லோவர் டச் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் பஞ்ச்லாய்ட், ஸோ இந்த பங்கு அகெயின் 52-week லோவர் டச் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராம்கோ சிஸ்டம்ஸ் 52-week லோவர் டச் பண்ணியிருக்கு. டாடா ஸ்டீல் 52-week லோவா அகெயின் டச் பண்ணியிருக்கு. வீல்ஸ் இந்தியா லிமிடெட் 52-week லோவா அகெயின் டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே 52-week லோவை டச் பண்ண பங்குகளில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஸோ வேறு ஏதாவது அப்டேட்டடான நியூஸ் வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டெக்னிக்கல் வியூலையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி வந்து ஒரு லாங் லெக்ட் டோஜி பேட்டர்னை வந்து பதிவு செஞ்சுருக்கு. ஸோ இந்த டோஜி பேட்டர்ன் வந்ததுன்னா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி தனித்தனியாக வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூ ஒரு டவுன் செக்டரில் இந்த டோஜி வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அடுத்து பாசிட்டிவாக போகுமா நெகட்டிவாக போகுமா அப்படிங்கிறது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ லாங் லெக் டோஜியை பொறுத்த வரைக்கும் அடுத்த கேண்டலை பேஸ் பண்ணி நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ அடுத்த கேண்டல் பாசிட்டிவாக இருந்ததுன்னா மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டில் டெக்னிக்கலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட் 10,583 அப்படிங்கிற டே லோவில் இருந்து ரெக்கவரி ஆகி மேலே வந்திருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். சப்போஸ் 10,530 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த டார்கெட்டான 10,333 10,270 நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் நாளைக்கு
10,650 ஒரு புல் பேக் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா 10,765 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் வியூவில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இது மட்டும்தான். ஸோ டோஜி பேட்டர்ன் வந்ததுனாலே நமக்கு வந்து அடுத்த கேண்டில் பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ இந்த கேண்டில் வந்து ஒரு கிரீன் டோஜியில் முடிஞ்சிருக்கு. பயசெல்லஸ் ஈக்குவலாக மார்க்கெட்டை தன் பக்கம் இழுக்கிறாங்க. ஸோ அடுத்த கேண்டிலை பேஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் நாளைய மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. மார்க்கெட் சம்மந்தமான அப்டேஷன்ஸ்க்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.